அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை மற்றும் பண பிரச்சனைகள் விலகிறதுக்கு உண்டான பரிகார முறையும், அரசு வேலை மற்றும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான பரிகார முறையும் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கடன் தொல்லை மற்றும் பண பிரச்சனைகள் விலகிறதுக்கு உண்டான பரிகார முறை. பட்டாணி அளவில் 108 கோதுமை மாவு உருண்டைகளை செஞ்சு அதை காலை வேளையில் மீன்களுக்கு உணவாக கொடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு உருண்டையை வந்து நீங்கள் நீரில் வீசும் பொழுதும் ஓம் ஹ்ரீம் நமஹ அப்படின்னு நீங்கள் ஜபிக்கணும். இன்னொரு முறை சொல்கிறேன், ஓம் ஹ்ரீம் நமஹ. இதை வந்து நீங்கள் ஏரி, குளம், கிணறு, ஆறு இவைகள் இடத்துல இருக்கோ இல்லையா, மீன்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு நீங்கள் இந்த பரிகார முறையை மேற்கொள்ளணும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக முடியும். பிரச்சனைகள் விலகும் வரை நீங்கள் வாரம் ஒரு முறை இதை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பலன்கள் இருக்கும் அன்பர்களே. மேலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் காலை வேளையில் குளித்து முடித்ததும் சிறிது சர்க்கரை எடுத்து வீட்டு வாசலில் வெளியே தூவிட்டு வரணும். இது வந்து சிறு பூச்சிகள் எறும்பு வந்து இதை வந்து சாப்பிடும். அதுங்களுக்கு வந்து இது ஒரு உணவாக அமையும். இதை நீங்கள் தினசரி வந்து செஞ்சுட்டு வரணும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சிறு சிட்டிகை அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதுக்கு உணவாக அமையக்கூடிய இதை வந்து அதுங்க சாப்பிட சாப்பிட உங்கள் கஷ்டங்களும் வந்து சிறிது சிறிதாக விலகிறத நீங்கள் உங்கள் அனுபவ ரீதியாக உணர்வீங்க. இது ரொம்ப ரொம்ப எளிய பரிகார முறை தான், ஆனால் மிக சக்தி வாய்ந்தது அன்பர்களே. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அரசு வேலை மற்றும் வேலை கிடைக்க அற்புதமான பரிகார முறையை எப்படி நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு எளிய முறை தான். அனுமன பைரவரை நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுந்தர காண்டத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபடணும். பைரவருக்கு வந்து 27 மிளகை வந்து கருப்பு துணியில் கட்டி நல்லெண்ணெய் இல்லைன்னா இழுப்பெண்ணெய் விட்டு விளக்கேற்றலாம். சனிக்கிழமை காலை 6-7 இல்லைனா இரவு 8-9 செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. தினசரி காலை சூரியன் உதிக்கும் நேரம் பார்த்து நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 14 முக ருத்ராட்சத்தை நீங்கள் வந்து அணியலாம். சனிக்கிழமை அன்னைக்கு ஊற வச்ச எல்லாம் மதியம் 12 மணிக்குள்ளே எருமைக்கு நீங்கள் வழங்கிட்டு வரணும். அப்புறம் அரச மரத்திற்கு தொடர்ந்து 43 நாட்கள் வேரில் நீங்கள் நீர் விட்டுட்டு வரணும். அரச மரம் வந்து கடவுளோட ரூபமாக கருதப்படுது, அதனால் நீங்கள் அதை தொடக்கூடாது. இந்த மாதிரியான பரிகார முறையை நீங்கள் மேற்கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அரசு வேலை கிடைக்கும், வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அன்பர்களே, இந்த பரிகார முறை ரொம்ப ரொம்ப எளிமையானது. இந்த ரெண்டு பரிகார முறையும் இது வந்து ரொம்ப எளிமையானதாக இருந்தாலும் இதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு மேற்கொள்ளுங்கள். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் சுபிட்சம், மங்களம், பல சிறப்புகள், பல நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பலனளிக்கக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.